சோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லிகான்ஸ் பத்தி பார்க்க போறோம். சொன்ன மாதிரியே ஸ்ட்ராங் ஃபீல் லிகான்ஸ், வீக் ஃபீல் லிகான்ஸ் டூ டைப்ஸ் இருக்கும். வீக் ஃபீல் லிகான்ஸ்னா பேரிங் நடக்காது. நம்ம உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போன எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துருக்கோம். பேரிங்னா என்னன்னா டூ டூ எலக்ட்ரான்ஸ் ஆகணும் செப்பரேட் பண்ணும். சோ வீக் ஃபீல் லிகான்ஸ் வந்து அந்த பேரிங் நடக்காது. சோ வீக் ஃபீல் லிகான்ஸ்னா என்னன்னா பாத்தீங்கன்னா அயோடின், புரோமின், குளோரின், குளோரின் ஓ எச் அண்ட் எஸ். இன்னும் நிறைய இருக்கு பட் ஆனா இது இம்பார்ட்டன்ட்ன்றதுனால இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். Strong field ligands causes pairing. Pairing எல்லாம் strong field ligand வந்து அந்த empty orbitals occupy பண்ணும்போது இங்க இருக்கிற electrons எல்லாம் உங்களுக்கு pair ஆயிரும், double double ஆ ஆகும். ஒரு orbital double double ஆக ட்ரை பண்ணும். So இதுல எதெல்லாம் strong field ligands பாத்தீங்கன்னா CO, CN, NO2 and EN and NH3. இது வந்து ஈத்தேன் 1.2 டைமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. So இதெல்லாம் வந்து important இன்னும் கொஞ்சம் இருக்கு பட் ஆனா இதெல்லாம் important. இதுதான் mostly உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் இதெல்லாம் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்ட்ராங் ஃபீல் லிகான்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபைவ் இதுவும் ஸ்ட்ராங் ஃபீல் லிகான்ஸ் அண்ட் திஸ் சிக்ஸ் உங்களுக்கு வீக் ஃபீல் லிகான்ஸ். ஸ்ட்ராங் ஃபீல் லிகான்ஸ் வந்து பேரிங் நடக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பேர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு ப்ரூவ் பண்ணிக்கோங்க. வீக்குன்றது நோ பேரிங். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்குறேன். பாய் பாய்.